எதிர்காலத்தின் அடித்தளமாக சக்தியை உருவாக்கியதில் சர்வதேச சக்தி கூட்டணி உலகை வழிநடத்தும் என்று மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் ஏழாவது அமர்வில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில் எரிசக்தி அணுகல் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி மாற்றம் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்தும் வகையில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் முக்கிய முன்முயற்சிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வரையிலான இரண்டு ஆண்டு காலத்திற்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி தலைவர் மற்றும் தலைவர் இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர் தலைவர் பதவிக்கு இந்தியாவும் தலைவர் பதவிக்கு பிரான்சும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளன